ओपन स्कूल चेयरमैन, जेसी इंडिया नेशनल ट्रेनर, जेसी एजीएफ जी செந்தில் குமார், டாக்டர் ஜி செந்தில் குமார் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். செந்தில் வாஸ் மை வெரி குட் ஓல்ட் ஃப்ரெண்ட். அவரோட ட்ரைனிங் பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அவரோட இந்த ஸ்பீச், இந்த ஹாஃப் அவர் ஸ்பீச் உங்களோட லைஃப்ல, அது இந்த லாக்டவுன் பீரியட்ல உங்க கெரியர்ல டெஃபினட்டா ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்குங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆன் பிகாப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஜேசி சத்தியமங்கலம் ஜாஸ்மின், cordially welcome for today's trainer and resource person, Dr. G. செந்தில் குமார். Welcome you, sir. Thank you. Thank you. Now I invite. Sandil, 1 minute. Now I invite President of JC Satyamangalam Jasmine, JFM V. Gokul, to welcome the gathering. Thank you, sir. Gandhi Arts and Science College, Satyamangalam, and JC Satyamangalam Jasmine. நமது வழிகாட்டியாக திகழும் டாக்டர் தீனதயாளன் அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் அனைத்து ஜேசி உறுப்பினர்கள், காந்தி காலேஜ் faculties and okay, thank you Gogol. Hello, thank you so much. சொல்லுங்க. Thank you sir. பேசிங் கேட்க மாட்டீங்க. முடிச்சிட்டீங்களா சார்? இங்க டவர் கொஞ்சம் முடிச்சிட்டேங்க சார். டவர் கொஞ்சம் ப்ராப்ளம், கேக்கலீங்களா சார்? ஓகே பிரசிடன்ட், தேங்க் யூ. At this juncture, I welcome Joint Director of Business, J.C. Loganathan, for this special occasion. Welcome, Loganathan. Now the floor hand over to the faculty, Dr. G. Sandil Kumar. Okay, thank you, Principal, and my dear friend, Zina. Then all the members, students, ellathukkum vaazhthukal. Excellent time, I think. In the history, there is a wipe in the history. நான் என்ஜாய் பண்றேன். நான் வந்து மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷன்ல இருக்கேன். மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனம் மனம் சார்ந்த விஷயங்களை பற்றி ஆய்வு செய்வதும், அதை பற்றி பேசுவதும், அந்த ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கேன். சைக்காலஜி பேஸா இருக்கும், பிளஸ் பிசினஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் குழந்தைங்க எப்படி, எல்லாத்தையும் பாக்குறது. ஒரு 3 வயசுல இருந்து 90 வயசு நபர்கள் வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றது தான் என்னோட ப்ரொஃபஷன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லாக்டவுன் அப்படின்றது ஒரு த மோஸ்ட் பாசிட்டிவ் திங் அப்படின்னு பார்ப்பேன். ஏன் அப்படின்னா, இந்த சுய பரிசோதனைன்னு சொல்லுவாங்க, இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்வாங்க. இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன்ஸ்க்கெல்லாம் நம்மளுக்கு நேரமே இருந்தது இல்லை. இது பசங்களா இருந்தாலும் சரி, பிசினஸ் பீப்புளா இருந்தாலும், மெக்கானிக்கல் லைஃப்ல இருந்தோம். காலையில எந்திரிக்கணும், ஏன் எந்திரிக்கணும்னு தெரியாது, ஒரு பர்பஸ் எல்லாம் இருக்கான்னு தெரியாது, எல்லா ஸ்பீச்சும் போர் அடிக்கும், ஒரு மாதிரி ஏதோ யாரோ ஒருத்தங்களுக்காக ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணிட்டு இருக்க நேரத்துல, தேங்க்ஸ் டு திஸ் கோவிட், என்னோட ரெண்டு பாட்டியும் உயிரோடு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் 92 வயசு. அப்புறம் எங்க மாமா ஒருத்தர், அவர் வந்து பாகிஸ்தான் வார் அட்டன் பண்ணவரு. என் ரெண்டு பாட்டியும் வேர்ல்டு வார் பார்த்தவங்க. நான் இந்த லீவ்ல அவங்ககிட்டதான் பேசிட்டு இருக்கப்ப கேட்டேன், இந்த வேர்ல்டு வார் அப்பெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்லாம் கேட்டேன். சரி, எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் குழந்தையா இருக்கிறப்ப இந்த நியூஸ் எல்லாம் சொன்னப்பெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. வேர்ல்டு வார் படம் பார்த்துருக்கோம், பேர்ல் ஹார்பர் அது இதுன்னு அடிச்சுக்கிறதெல்லாம் பார்ப்போம். எவனோ ஒரு அடிச்சுக்கிறான்னு தோணும். இப்ப கூட ஈரான் ஈராக் வார் பாக்குறோம், தாலிபான் வார் பாக்குறோம், சிரியா பாக்குறோம். சரி, ஏதோ ஒரு மூலையில நடந்துகிட்டு இருக்கு, நம்மளுக்கு இதுல ஒரு பாதிப்பு இல்லை அப்படின்னு பாத்துட்டு இருந்தோம். பட் நான் 2012 கிரேட் கிரே ஸ்டேட் அப்படின்னு ஒரு படம் வந்து ரொம்ப முக்கியமா வெளியே வரும், இதை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன், கிரே ஸ்டேட். அன்பார்ச்சுனேட்டா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த டைரக்டரையும் அவங்க ஒய்ஃபையும் கொண்டுட்டானுங்க. இது ரொம்ப இதா இருந்தது. எதுக்குடா இந்த ஒரு படத்துக்காக என்னத்துக்கடா இந்த டைரக்டரையும் இந்த ஒய்ஃபையும் கொண்டானுங்க அப்படின்றத பார்த்துட்டு, கடைசியில் அது டாக்குமெண்ட்ரி மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க, ஆர் அதை ட்ரெய்லர் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப நான் அதை அந்த புக்கையும் எடுத்து படித்தேன். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தையும் பார்த்தேன், அந்த டாக்குமெண்ட்ரியும் பார்த்தேன். இது நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்கு,
இப்ப கூட போட்டாங்க போன மாசம் போன ஒரு 20 நாளைக்கு முன்னாடி. இதெல்லாம் பார்க்கும் பொழுது உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு, ஆனா நம்ம அது கண்ணுக்கு தெரியாம நம்மளாம் அதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம போய்கிட்டு இருக்கனாலதான் நம்ம ப்ரிப்பேர்ட்னஸா இல்ல. அதனாலதான் பராக் ஒபாமா இதை பத்தி பேசினாரு, அதுக்கப்புறம் ஜார்ஜ் புஷ் இதை பத்தி பேசியிருந்தாரு, பில்கேட்ஸ் இதை பத்தி பேசியிருந்தாரு. இதெல்லாம் இப்ப நீங்க வீடியோஸா பாத்திருப்பீங்க. பட் நாங்கெல்லாம் இந்த புக்கை படிக்கிறதும் இந்த பழக்கமாக்கி கொள்வதும் இருக்கிறனால ஒரு மைண்ட ப்ரிப்பேர்ட்னஸ்ல வச்சிருக்கோம். என்ன எந்த ஒரு பிரச்சனையை வந்தாலும் அதை சமாளிக்கலாம் அப்படின்றதுதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லாக்டவுன் எல்லாம் நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்கல. ஏன்னா எனக்கு இது அனுபவம் இருக்கு. நாங்களாம் ட்ரைனிங்லே 7 நாள் லாக்டவுன் ஆன டைம்லாம் நான் இருந்திருக்கேன். இன்னொன்று, நான் இப்போ இருக்கிறதோ ஒரு வில்லேஜில் தான், ஸோ கடந்த 10 வருஷமாகவே நாங்களே லாக்டவுனில் இருக்கிற மாதிரி தான். இதில் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஆஸ் அ ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, இப்போ நான் ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று காமிக்க போகிறேன். இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, வி ஆல் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. இதுல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா கோடி கோடிக்குள்ள காசு வச்சிருந்தாலும், ஹி ஹாஸ் டு யூஸ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துக்கும் ஒத்து வர போறது இல்லை. ஸோ எல்லாருமே ஜீரோல இருந்துதான் ஆரம்பிக்க போறோம். சந்தோஷப்படுங்க. ஒரு டைமுக்கு மேல ஒரு ஈக்குவாலிட்டியை கொண்டு வரதுக்கான டைமா இதை நான் பாக்குறேன். அட்லீஸ்ட் இப்ப என்னாச்சும் புரியுது இல்ல, தேவையில்லாம வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு தெரியுது இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவை பத்தி அவமானப்பட வேண்டிய விஷயங்களும் சிலதெல்லாம் இருக்கு. ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம ஜீரோ ஹங்கர் அண்ட் நோ பாவர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் 15 வருஷமா பேசிட்டு இருக்கேன். ஆனா யாருமே காதுல கொடுத்து கேட்கறது இல்லை, எல்லாம் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறப்ப. ரெண்டாவது, ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன்னா என்ன, உனக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் வாங்கணும், உனக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் சாப்பிடணும். பாருங்க இப்ப அதெல்லாம் தானே பண்றீங்க. இன்னமும் நம்மளுக்கு புத்தி வரலன்னு வச்சுக்கோங்களேன், அன்பார்ச்சுனேட், நம்ம எதுவுமே கத்துக்கலன்னு அர்த்தம். ஸோ நான் ஸ்ட்ரைட்டா உங்க கெரியர் பாயிண்ட்க்கு மூவ் பண்றேன். நான் ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன், சாரி நாட் வீடியோ, ஒரு பவர் பாயிண்ட். அந்த கூகுள்ல இருந்து எடுத்து பண்ணது. ஹோஸ்டா என்ன ஷேர் பண்ண முடியுமா சார்? ஒன் செகண்ட் சார். இருக்கு விட்டுருங்க, இருக்கு, நோ ப்ராப்ளம். எஸ், என்னால ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்ப நான் இது வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு பாஸ்டன் கன்சல்டன்சின்னு இருக்கு உலகத்துல. அவங்க ஒரு எப்படி ஆக்ஸ்போர்ட் எக்கனாமிக்ஸ், ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல் அப்படி இருக்கோ, இந்த பாஸ்டன் கன்சல்டன்சின்றவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, உலகத்துல எந்தெந்த பிசினஸ் எப்படி இருக்கு, எப்படி எல்லாம் அடுத்தது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறவங்க. ஆர் சொல்லி கொடுக்கறதுன்னு சொல்றதோட என்ன பண்ணலாம்னா, அவங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ வந்து 40 நிமிஷத்துல கட் ஆயிரும். மீண்டும் தயவு செஞ்சு வாங்கன்னு சொல்லி மட்டும் கேள்வி கொஞ்சம் கேட்டுக்கிறேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு சிம்பிளா ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறேன். இது எதுவுமே நான் வந்து உட்காந்து மண்டைய வச்சு யோசிச்சு பண்ணது இல்லைங்க, இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் கிடைச்சத பண்றேன். இப்ப பாருங்க, என்ன ஜாப்ஸ் இன் டைம் ஆஃப் கொரோனா பிரச்சனையில இருக்கும்னு போடுறேன். ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரி, ரெஸ்டாரண்ட், ஏவியேஷன், ஆன்லைன் ஃபுட் டெலிவரி, ரியல் எஸ்டேட், ரைடிங் ஹெயிலிங், retail, e-commerce, cinema, entertainment and temporary staffing. இதெல்லாம்மே பிரச்சனையில வரும்னு சொல்றாங்க. நான் இதெல்லாம் பிரச்சனையாவே பார்க்கல. எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் பெரிய opportunity இருக்கு. இந்த இடத்துல தான் நீங்க வித்தியாசமா யோசிக்க கத்துக்கணும்ன்றேன். இப்ப நான் பாருங்க, என்னோட தொழில் வந்து ட்ரைனிங். இந்த ஒரு opportunity நான் எப்படி பயன்படுத்திக்கிட்டேன்னா, முதல்ல எல்லாருமே என் ஸ்பீச்ச கேட்கறாங்களோ இல்லையோன்னு எல்லாம் ஒரி பண்ணல. இப்போ உங்களுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செஷன் எடுத்துக்கிட்டு இருந்தேன், ப்ராப்ளம் சால்விங். அங்கே 18 பேர் தான் வந்தாங்க. பட் 18 பேரும் எங்கேருந்து வந்தாங்கன்னா, வெவ்வேறு நாட்டிலருந்து வந்திருந்தாங்க. இவங்கெல்லாம் எனக்கு இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸு. எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்க, இவ்வளோ நாள் இல்லாமல் எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஸோ திஸ் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட பயத்தை விட்டுட்டு
நீங்க எப்படி எல்லாம் பீப்புளை ரீச் பண்ணணும்னு ட்ரை பண்ணுங்க. அது ரொம்ப பண்ணுங்க. இப்ப இந்த நீங்க யூஸ் பண்ற சோசியல் மீடியாவை எவ்வளவு பாசிட்டிவா யூஸ் பண்றீங்களோ உங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களோட கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நான் அப்படித்தான் பார்ப்பேன். நான் படிக்கிற காலத்துல என்ன பண்ணா, பிஎஸ்சி காலேஜ்ல தான் நான் படிச்சேன். அங்கதான் உங்க பிரின்சிபலும் படிச்சாரு, ஜேடி. நான் அஞ்சு நான் யூஜில இருந்து படிச்சேன், அவர் பிஜில ஜாயின் பண்ணாரு. நான் என்ன பண்ணுவேன்னா, அப்ப 3 மணிக்கு எங்களுக்கு காலேஜ் முடிஞ்சிடும். 3 மணிக்கு காலேஜ் முடிஞ்ச வாட்டி ஹாஸ்டல்ல ரொம்ப நேரம் போர் அடிக்குமா, அப்பதான் நாங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம்னா, டே போர் அடிக்குதுரா ஏதோ ஒன்னு செய்யலாண்டான்றப்ப சரி சினிமாக்கு போலாம், ஊர் சுத்தலாம். எவ்வளவு நாள் தான் அதுவும் சுத்த முடியும்? இன்னொன்னு அதுக்கெல்லாம் காசு வேணும் இல்லையா? அப்படிலாம் பண்ணும் பொழுதுதான் எங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஏன்னா நம்ம எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கோம். இப்ப போய் யாருனாச்சும் ஒருத்தங்களை பார்க்கணும், பெரிய ஆளை பார்க்கணும்னா இது சூப்பரான டைம். நம்ம ஒரு லெட்டர் வாங்கிட்டு போனா நம்மளை பாக்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்ற ஒரு தைரியத்துல நான் என்ன பண்ணேன், கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய டாப் பீப்புள்ஸ் எல்லாம் போய் பார்த்து ஈவினிங் 3:30 அவங்கள வர வைப்பேன். எங்க எங்க காலேஜுக்கு வர வச்சு 1 மணி நேரம் அவங்கள கிளாஸ் எடுக்க வைப்போம். இத வந்து நான் செய்யும் பொழுது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மத்தவங்க எல்லாம் கிண்டல் அடிப்பானுங்க, ஏடா உனக்கு வேற வேலையே இல்லையாடா, இதெல்லாம் எதுக்கு செய்யற அப்படின்வாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, முதல்ல இந்த மாதிரி மக்களை கொண்டு போய் தொடர்பு ஏற்படுத்திக்கிறதே கஷ்டமா, இவங்களை ஏற்படுத்திக்கிட்டோம்னா நல்லது. இன்னைக்குனாச்சும் உங்களுக்கு சோசியல் மீடியா இருக்கு, அன்னைக்கெல்லாம் எங்களுக்குலாம் அதெல்லாம் கிடையாது. நேர்ல போய் பார்க்கணும். நான் LMW ஓனரை போய் பார்த்தேன். அவரெல்லாம் பாக்குறதெல்லாம் ஒரு கடவுள் மாதிரி. அவரை போய் பார்க்கும் பொழுது அவரு வரேன்னு சொல்லிட்டு வந்தாரு. வந்துட்டு நாங்க நடத்தின விதத்தை பார்த்து ஒரு 10 அன்னைக்கு பார்த்து அநியாயம் ஒரு 12 ஸ்டூடெண்ட் தான் வந்திருந்தாங்க. எங்க காலேஜ்ல பிரின்சிபல் கூட கேட்டு கேட்டாரு, ஏன்பா இப்படி அவமானப்படுத்துறீங்க அப்படின்ட்டு. பட் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அவர் அப்படி நினைக்கவே இல்லை. அந்த 12 பேருக்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டு அப்புறம் என்ன கூப்பிட்டாரு, தம்பி நீ என்ன வந்து பாரு அப்படின்னாரு. எனக்கு அப்படியே பயமா இருந்தது, இவர் எப்படி போய் பார்த்து என்ன பேசுறது, எப்படி பேசுறது, நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு இருந்தது. பட் நான் போய் பார்த்தேன். அப்ப அவர் சொன்னாரு, 2-3 ஐடியா எல்லாம் சொன்னாரு, 2-3 புக் எல்லாம் படின்னு சொன்னாரு. நீங்க இந்த மாதிரி பாருங்க, இந்த ஒரு நியூஸ் நான் காமிக்கிறேன்ல, இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் கஷ்டப்படும்னு சொல்றாங்க. கண்ணா இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் கஷ்டப்படும்ன்றத நான் இப்ப வேற மாதிரி பாக்குறேன். இந்த இண்டஸ்ட்ரியில என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு நம்ம சின்ன அளவுக்கு பண்ணா நம்மளால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு பாக்குறேன். இது எல்லாத்துலயும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னமும் இருக்கு. ஆனா என்ன இருக்காது, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒன்னா இருக்காது ஒழிய இது முற்றிலும் 0 ஆயிராது. அதனால தயவு செஞ்சு என்ன நினைக்காதீங்கன்னா, வேலை கிடைக்காதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சுத்தமா வேலை கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அவனுக்கெல்லாம் கிடைக்க போறது இல்ல. நீங்க எது இதுல எல்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்றேன் பாருங்க, இதெல்லாம் நிறைய ரிசர்ச், அது நான் காமிக்கல. பாருங்க இப்ப இங்க பாருங்க, எது இதுல எல்லாம் வேலை கிடைக்கும். HR ரெக்ரூட்மெண்ட் அண்ட் கன்சல்டிங். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கோவிட் முடிச்சு நீங்க வெளியே வரும் பொழுது, படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது நல்ல திறமையான ஆளுங்க தேவைப்படும். இதுதான் காலேஜ்ல நாங்க அடிச்சு அடிச்சு சொல்லி தருவோம். ஏ கண்ணா 180 நாள் தாண்டா கிளாஸ், 90 நாள் தான் ஒரு செமஸ்டர், தயவு செஞ்சு உங்களோட ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிக்கோங்கடா அப்படின்லாம் சொல்லுவோம். நிறைய நேரம் அப்பெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கிண்டலா தெரிஞ்சிருக்கும், நீங்க உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னா இவனுக்கு வேற வேலையே இல்லடா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கோவிடுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் அடிப்படையான திறமைகள் இருக்கோ அவனுக்கு எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும்டா. இது வந்து நான் உறுதியா சொல்றேன். இது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியல, உங்களை மோட்டிவேட் பண்ணணும்லாம் நான் சொல்லல. இது நான் நீங்க புத்திசாலித்தனமா யோசிச்சீங்கன்னா இதுதான் உண்மை. ஏன்னா இப்ப நான் HR இருக்கிறனால பிளஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கன்சல்டிங்ல இருக்கனால, ரெக்ரூட்மெண்ட்ல இருக்கனால, சென்னை பக்கம் கோயம்புத்தூர் பக்கம்லாம் ஒன்ஸ் இந்த மைக்ரண்ட் லேபர்லாம் இப்ப போயிட்டாங்க. மைக்ரண்ட் லேபர்ன்றப்ப நீங்க என்ன நினைச்சுக்காதீங்கன்னா, வெறும் தினக்கூலிங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அதுலயும் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் நிறைய இருக்காங்க. அந்த ஸ்கில்டு ஒர்க்கர் ஜாப்ஸ இப்ப செய்யறதுக்கு ஆளுங்கெல்லாம் இல்லை. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறீங்க, வெளிநாட்டுக்கு போய் படிக்கும் பொழுது கார் கழுவுறீங்க, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ல போய் வேலை செய்யறீங்க, அங்கெல்லாம் போய் எக்ஸ்ட்ரா டைம்ல இந்த மாதிரி வேலை தான் செய்யறானுங்க பசங்க. அப்ப அங்க போய் கார் கழுவுறோம், அங்க போய் டேபிளை துடைக்கிறதெல்லாம் கேவலமா பார்த்தா எனக்கு தெரியல இது என்ன ஆட்டிடியூடுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் இவர் SJ சூர்யா வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். அந்த வாலி படம் எடுக்கிறப்ப நாங்கெல்லாம் அந்த நேரத்துல நான் சென்னையில எல்லாம் இருந்தேன். நான் விஜய் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ அந்த ஒரு ரூம்ல தான் நாங்க இருந்தோம்.
அங்கதான் பக்கத்துல வந்து என்ன இருந்ததுன்னா ஸ்டுடியோ, ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்கும். அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்தாங்க, நான் வந்து இன்டர்ன்ஷிப் படிச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. அப்ப எஸ்ஜே சூர்யா வந்து நைட் எங்க ரூமுக்கு வருவாரு, அவர் அவர் கதையெல்லாம் சொல்லுவாரு, தான் எப்படி இருந்தோம் என்ன இருந்தோம் அப்படின்றப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு விஷயத்த கத்துக்கிறாங்க கண்ணா. அதனால எதை எந்த இந்த நேரத்துலதான் நீங்க வந்து உங்களோட ஹார்ட் ஸ்கில்ஸை கத்துக்க முடியும், வீட்டுல என்னெல்லாம் ரிப்பேர் இருக்கோ, வீட்டுல எதெல்லாம் நீங்க செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் கோயிங் டு லேர்ன் த ஹார்ட் ஸ்கில் அண்ட் சாஃப்ட் ஸ்கில். ரெக்ரூட்மெண்ட்ல என்னடா கண்ணா எதிர்பார்க்கறாங்க, ஒரு ஒழுங்கா உங்களுக்கு பேச தெரியுமா, நான் சொன்னத கேலி பண்ணாம, சொன்னத கிண்டல் அடிக்க, அதான் கேலி கிண்டல் அதெல்லாம் அடிக்காம சொன்ன வேலையை கரெக்டான டைமுக்கு முடிக்க முடியுமா, இவ்வளவுதான் நான் எதிர்பார்க்கறாங்க. இது மாதிரி ஒரு நல்ல டீசெண்டா ஒரு யோசிக்க தெரியணும், ஹார்ட் ஒர்க் பண்ண தெரியணும், இதெல்லாம் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஷுவரா நான் சொல்றேன் வேலையெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சில நிறைய வேலைகள் இருக்க போகுது, இதை நோக்கி நீங்க உங்க திறமையை தான் வளர்த்துக்கணும். அடுத்தது பாருங்க, பேசஞ்சர் அண்ட் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட், இதுல எக்கச்சக்க வேலை வரப்போகுது, ஏன்னா எல்லாம் முடங்கி கிடக்குது, எல்லாமே முடங்கி கிடக்குது. அப்போ உங்களுக்கு இங்க இருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் பொருள்களை கொடுக்கறதும், அதுக்கப்புறம் மக்களையே மூவ் பண்ண வைக்கிறதும், இனிமேட்டு நம்ம மூவ் பண்ற விதமே மாறும், நம்ம டிராவல் பண்ற விதமே மாறும். ஸோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசஞ்சர் அண்ட் கூட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்ன்ற தொழில் வந்து எக்கச்சக்கமான விஷயத்துல மாறப்போகுது, இங்க வேலை நிறைய இருக்கு. அடுத்தது பாருங்க, சலூன் அண்ட் ஸ்பா, இதை பத்தி நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு நல்லா தெரியும். ஹேர் கட்டும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உங்களோட என்ன மசாஜ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாமே, இப்ப எல்லாம் 2 மாசம் வீட்டுக்குள்ள உக்காந்துருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களே ஹேர் கட் பண்ணி இப்ப எல்லாம் கத்துக்கிறாங்க. இப்ப எல்லாம் வீட்டுல நீங்க ஹேர் கட் எப்படி பண்ணாலும் உங்க அப்பா அம்மா ஒன்னும் சொல்ல போறது இல்ல, நீங்க பாக்ஸ் கட்டு வச்சுக்கலாம், எந்த கட்டு வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த தொழில் மிகவும் பெரிதாக போகுது. இப்ப நீங்க சொல்லலாம், ஏன் சார் படிச்சு முடிச்சுட்டு எங்களெல்லாம் ஹேர் கட்டிங் போக சொல்றீங்களான்ட்டு, ஏன்னா நான் ஹேர் கட்டிங்க்கெல்லாம் போக சொல்லல. இப்ப ஹேர் கட்டிங்கெல்லாம் போனாலே ஜாப் எல்லாம் எக்கச்சக்கமா பார்ட் டைம்ல எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பசங்க இப்ப அதுக்கு எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க, நேச்சுரல்ஸ் அதுக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட் அதுக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க, அங்கெல்லாம் கொடுக்குற காசெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. பட் இந்த தொழில் வந்து வேற மாதிரி மாறுன்ற, இந்த தொழில்ல நிறைய பேர் தேவைப்படும் அப்படின்றோம். அடுத்தது பாருங்க, ரியல் எஸ்டேட் அண்ட் ஏஜென்ட்ஸ், இவ்வளவு நாள் ரியல் எஸ்டேட் பண்ணதுக்கும் இன்னமேட்டு ரியல் எஸ்டேட் பண்றதுக்கும் நிறைய மாறப்போகுது. ஏன்னா நிறைய பெரிய நிறுவனங்கள்லாம் தன்னோட ஆபீஸ வந்து பே பண்ண முடியாம லீனா மாற போறாங்க, சின்னதா மாற போறாங்க. அப்ப என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய சின்ன ரூம்ல எல்லாம் அவங்க வாடகைக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல வீட்டுல இருந்தே செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல இந்த ரொம்ப நாளா சில இடம்லாம் சீப்பரா கிடைக்கும் அந்த இடத்துல அவங்க ஆபீஸ செட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஏன்னா ரெண்ட் கம்மி ஆகும், அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், காஸ்ட் தான் மெயினாக காஸ்ட கட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். சில ஹவுசஸ் எல்லாமே என்ன ஆகும்னா ஆஃபீஸா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இப்போ அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு நம்ம பாசிட்டிவா பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த ரியல் எஸ்டேட் அண்ட் அதர் விஷயத்துல உங்களுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் வரும். அடுத்தது பாருங்க, ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தீங்கன்னா, இப்போ ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்து கொஞ்சம் எப்பயுமே நம்மள உருப்பிட மாட்டான்னு சொல்லியிருந்தாங்கன்னா இதுதான் பெஸ்ட் டைம் அவங்கள ப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்கு. ஜிம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வேர் இப்ப ரொம்ப பெரிய பிசினஸா மாறப்போகுது, ஏன்னா எல்லாம் 1.5 மாசம் வீட்லயே உட்காந்து கொழுத்து எரிஞ்சிருச்சு, எல்லாம் எக்ஸசைஸ் செய்யாம உடம்பெல்லாம் ரொம்ப உடல் பருவம்னு சொல்லுவோம் இல்லையா, பருமம்னு சொல்லுவோம், உடல் பருமம் அப்படின்னா ஒபிசிட்டின்னு சொல்லுவோம், குண்டா இருப்பாங்க, இல்லைன்னா எக்ஸசைஸ் செய்யாதனால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு தொழில்கள் இன்னைக்கு மிகவும் ஜாஸ்தியாக உருவாகும், வேலை வாய்ப்பு எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ இன்னைக்கெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் மேன், பிசிக்கல் ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ் இவங்களுக்கெல்லாம் எக்கச்சக்கமான வேலை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பர்சனல் ட்ரெயினரா இருக்கான், பிசிக்கல் ட்ரெயினரா இருக்கான், கோயம்புத்தூர் பையன்தான் அவன். இன்னைக்கு யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பேர் பெரிய பெரிய கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், யூடியூப்ல எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஸோ என்னோட ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க, என் ஸ்கூல் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். என்னோட ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, என்னோட ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் ஒரு 1.5 மணி நேரம் என்ன சொல்லி கொடுக்க சொல்றேன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள் சொல்லித்தரேன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர்னு இருந்தவர் இப்போ அடுத்தது என்ன மாறுறாருன்னா பிசிக்கல் ட்ரைனரா மாறினாரு, பிசிக்கல் ஃபிட்னஸுக்கு மாறுறாரு.
அப்ப ஏற்கனவே அதுக்குதான் அவர் ட்ரெயின் ஆனவரு. பட் இவ்வளவு நாள் அதை அவர் யோசிச்சிருக்க மாட்டாரு வேற மாதிரி. இன்னைக்கு யோசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல வேலை வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு. அடுத்தது பாருங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அப்புறம் கிளியரிங் ஃபார்வர்டிங் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பிகாம் பசங்க எல்லாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இதை பத்தி நீங்க இதை பத்தி படிச்சிருப்பீங்க. அப்பெல்லாம் இது போரிங் சப்ஜெக்டா இருக்கும். நீங்க நினைச்சிருப்பீங்க நம்ம எல்லாம் எங்கடா போய் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போறோம்னு நினைச்சிருப்பீங்க. அப்பெல்லாம் எதுவும் நினைக்காதீங்கடா கண்ணா. சத்தியமங்கலத்துல இருந்து என்னெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது, என்னெல்லாம் நீங்க இம்போர்ட் பண்றீங்கன்னு பாருங்க. அதுல சின்ன சின்ன விஷயங்கள் நோக்கி, அந்த பிசினஸ நோக்கி நீங்க பாத்துட்டு அங்க இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களை போய் பாருங்க. இப்ப நான் என்னோட வில்லேஜ்ல என்னடா பண்ணிருக்கேன்னா, என்ன நான் வந்து ஒரு கிராமத்துலதான் இங்க இருக்கேன், என்ன சுத்தி 33 வில்லேஜ் இருக்குடா. அங்க போய் நான் என் கவுன்சிலர் பஞ்சாயத்து தலைவர் பாருங்க, இதெல்லாம் என் வேலை கிடையாது. நான் ஒரு ஸ்கூல் நடத்துறேன், நான் ஒரு ட்ரைனரு. பட் இந்த லீவ்ல என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, நான் போய் என்னோட பஞ்சாயத்து தலைவரும் என்னோட விஓவும் பிஏஓவும் அப்புறம் எம்எல்ஏவையும் பார்த்து, ஐயா நம்ம கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடிய சப்ளைஸ வந்து நம்ம ஒழுங்கா பார்த்து நமக்குள்ள சப்ளைஸ் எல்லாம் கரெக்டா பாத்துக்கலாமாயா அப்படின்னு கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. தம்பி சத்தியமா இவ்வளவு நாள் யாரும் நம்ம இப்படி யோசிக்கல தம்பி, நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம கிட்ட சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் எல்லாம் என்ன தயாரிக்கிறாங்கன்றது இது வரைக்கும் நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் இந்த கிராமத்திலேயே நான் இருந்தனால அப்படின்னு சொல்லி என்னோட டிரைவரை நான் என்ன பண்ணேன்னா போய் ஒரு 50 ஃபார்மர்ஸை பார்த்துட்டு வர சொன்னேன். அந்த 50 ஃபார்மர்ஸும் இங்க என்ன விளையறாங்கன்னு பார்த்துட்டு வர சொன்னேன். பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்துட்டு இப்ப என்ன பண்றோம்னா, போன ஒரு வாரமா தான் இந்த டேட்டாவை எடுக்கிறேன். பாருங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு இது தோணவே இல்லை. ஏன் தோணலன்னா நான் தான் வேற வேற தொழில செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இல்லையா, இதான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு இது தோன்றனால இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் நான் போய் பார்த்து இங்க இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்ல எந்த ஃபார்மர்ஸ் எத்தனை லேண்ட் வச்சிருக்காங்க, என்ன மாதிரி பயிர்கள் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு விவசாயம் அவங்க பண்றாங்க, எத்தனை கிலோ வருது அப்படின்லாம் இப்ப டேட்டா எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த டேட்டா எடுத்து நான் என்ன பண்ண போறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க தம்பி. இப்ப வெளியே போனா 25% வந்து பொருள்கள்லாம் ஏறி போயிருக்கு. இப்ப நாங்க என்ன ட்ரை பண்ணியிருக்கோம்னா, இவங்களுக்குள்ளேயே இந்த பண்ற பரிமாற்றத்தை நாங்க ட்ரை பண்ணியிருக்கோம். பண்ட பரிமாற்றம் பழைய காலத்துல இந்த பார்க்கர் சிஸ்டம்னு யூஸ் பண்ணாங்க பாருங்க, அது எங்க வில்லேஜ்ல இப்ப நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கண்ணா இது சக்சஸ் ஆகுமா ஆகாதான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் என்னோட முயற்சி பண்றேன்னா, என்னோட கிராமத்துல இருக்க மக்களுக்கு என்னால முடிஞ்ச நான் படிச்ச அறிவை வச்சு என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன். இன்னைக்கு இப்படி பண்ணனால ஒரு 10 ஃபார்மர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கான விலையை நிர்ணயிச்சு அந்த விலையை வந்து கரெக்டா மத்தவங்களுக்கு சப்ளை பண்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன, இந்த லாக்டவுன் முடிஞ்ச வாட்டி நான் உண்மையாலுமே சொல்றேன், எனக்கு ஒரு புது பிசினஸ் வாய்ப்பே கிடைச்சிருக்கு. இந்த 50 ஃபார்மர்ஸும் நாங்க ஒன்று சேர போறோம். நானும் ஃபார்மருன்ற இடத்துக்கு மாறுறேன். எனக்கும் இப்போ சின்னதா ஒரு பூமி இருக்கு. அதுல நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, லாஸ்ட் 1 வருஷமா சில விளைச்சல் எல்லாம் விளைச்சிக்கிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு என்ன தெரியுது, இன்டகிரேட்டட் ஃபார்மிங் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை வருது. இன்டகிரேட்டட் ஃபார்மிங்னா என்னன்னாட்டனா, உங்களை சுத்தி இருக்க கிராமத்துல இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து ரொம்ப பாருங்களேன். நம்ம ஊர்ல இருக்க பிரச்சனை என்ன தெரியுமாடாக்குன்னா, உங்க அப்பா வந்து ஒரு ஏக்கர் வச்சிருப்பாரு, நீங்க வந்து 3 குழந்தைங்களா இருப்பீங்க. அவர் என்ன பண்ண வேண்டியதா இருக்கும், உங்க 3 குழந்தைங்களுக்கு அந்த நிலத்தை பிரிச்சு கொடுக்கணும். 3 குழந்தைங்களுக்கும் நிலத்தை பிரிச்சு கொடுத்தா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவீங்க, சண்டை போட்டுக்குவீங்க, அந்த நிலம் வேஸ்டா போயிரும். ஏன்னா 3 என்ன பண்ணுவீங்க, பிரிச்சுக்கிட்டனால 3 பம்ப் ஏன்னா போர் போடுவீங்க. இப்படி போர் போடுறதுனால என்னன்னா விவசாயம் பாதிக்குது, ஃபிராக்மெண்டேஷன் இதை சொல்லுவோம். வெளிநாடுகள்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. வெளிநாடுகள்லாம் சில ரூல்ஸ் இருக்கு, நிலத்தை பிரிச்சு சேல்ஸ் பண்ணக்கூடாதுன்ட்டுலாம் இருக்கு. பட் நம்ம ஊர்லதான் அது இல்லை. அதனால என்ன ஆச்சுன்னா, உங்க அப்பா 10 ஏக்கர் வச்சிருந்திருப்பாரு, அடுத்தது 2 குழந்தை பிறந்திருக்கும், அதுக்கு 5 பிரிச்சிருப்பாரு, நாளைக்கு உங்களுக்கு 4 குழந்தை பிறந்திருக்கும், அந்த 5 என்ன ஆகும்னா 1 ஏக்கரா போகும். இதனால விளைச்சல் பாதிக்குது. இதைதான் இப்ப என்ன பண்றாங்கன்னா, சிறு ஃபார்மர்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங்ன்னு பண்றாங்க. இப்ப என் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மர்ஸ் ஒரு 4 இருக்காங்க. அவங்க கிட்ட நான் பேசி என்ன பண்ணிருக்கேன்னா, நான் இதை ஒரு மேப் பண்ணிட்டு வரேன். ஸோ இதெல்லாம் நான் பண்ணிட்டு வரேன். இன்னும் இதுல ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றதே எனக்கு அப்புறம் தெரியும். எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. இந்த கோவிட் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்குன்னா, ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்துருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, நெகட்டிவ்ஸ பார்க்காதீங்க. நீங்க வந்து நான் சொல்லுவேன், இந்த நியூஸை முதல்ல பார்க்காதீங்க. தயவு செஞ்சு நியூஸை பாக்குறது ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டூபிட் கண்ணா, நான் இந்த ஒரு அழகா சொல்லுவேன், டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸ்பாயில்ஸ் யூ அப்படின்னு சொல்லுவேன். நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டீங்கன்னா நீங்க யோசிக்கவே மாட்டீங்க, அவனுங்களதான் யோசிக்க வைப்பீங்க. இப்ப இந்த விஜய் டிவி பாருங்க என்ன பண்றானுங்க, ஜூம் ஆப் போட்டு இல்ல அதுங்க ஏதோ ஆப் போட்டு உன் வீட்டுல இருந்து நீ என்ன பண்றன்றத ப்ரோக்ராம் செஞ்சு அவன் என்ன பண்றான், உன்ன பாக்க வைக்கிறான். அவன் தொழில் ஓடுது, உன்னை பாக்குறான். அதனாலதான் நான் சொல்லுவேன், என்டர்டைன்மெண்ட்லயே இருக்காதீங்க, என்கேஜ்மெண்ட்டுக்கு வாங்க. நீங்க மத்ததை பார்த்துக்கிட்டே இருக்கிறது என்டர்டைன்மெண்ட். ஆனா
விஜய் டிவில இருக்கவனெல்லாம் இண்டஸ்ட்ரி, ஆனா அவன் மத்தவன் எல்லாம் என்கேஜ், அவனுங்க என்கேஜ் பண்றானுங்க, உங்களை என்டர்டைன்மெண்டா வச்சுக்கிறானுங்க, பட் அவனுங்க என்கேஜ் இருக்காங்க, அவனுங்க கிரியேட்டிவிட்டி இருக்கு. நீங்க அதிகமா டிவி பாத்தீங்கன்னா உங்க கிரியேட்டிவிட்டி இருக்காது, மத்தவன் கிரியேட்டிவிட்டி தான் ரசிப்பீங்க. அதனால இதெல்லாம் சின்ன சின்னதா யோசிங்க, இதெல்லாம் அருமையான டைம், சூப்பரான டைம். புது தொழில யோசிக்கிறது இல்ல இருக்கிற தொழிலே நீங்க கத்துக்கிறதுக்கான விஷயம். அடுத்தது எவெல்லாம் ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ சூப்பரா இருக்கு. இப்பெல்லாம் பாருங்க, நாங்க இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணுவோம்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் ஆல் இண்டியா ஹெட் வினிலா அப்படின்ட்டு ஒரு மேடம், அவங்க கிட்ட நான் சும்மா எழுதி போட்டேன், இது மாதிரி எங்க ஸ்கூல் இப்படி இருக்கு, நாங்க வந்து படிக்க முடியாத பசங்களுக்கு தான் ஸ்கூல் நடத்துறோம், உங்க மைக்ரோசாஃப்ட் வந்து எங்க பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா தர முடியுமா சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்டேன். டக்குன்னு பொசுக்குன்னு அந்த அம்மா சரின்னு சொல்லி இப்ப எங்களுக்கு வந்து எல்லா சாஃப்ட்வேரும் ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. இப்ப எங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் நான் என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கேன்னா, கோடிங் கத்து கொடுத்துட்டு இருக்கேன், அந்த மைக்ரோசாஃப்ட் டூல்ஸ வந்து ஈஸியா அவங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நல்லா பாருங்க, நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எங்க ஸ்கூல் தான் தமிழ்நாட்டுல, அதுவும் இந்தியாலேயே ஓப்பன் ஸ்கூல்ல நாங்க ஒரே ஸ்கூல் தான் மைக்ரோசாஃப்டால அங்கீகரிக்கப்பட்டவங்க. சேலத்துல இது நாங்க 2 வருஷமா மைக்ரோசாஃப்டால அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். இத போய் நான் மத்த ஸ்கூலுக்கு எல்லாம் சொல்றப்ப அதெல்லாம் என்னதுக்கு செந்தில், எங்க ஸ்கூல்லதான் கம்ப்யூட்டர் இருக்கு, எங்க ஸ்கூல்லதான் டெக்னாலஜி இருக்கு அப்படின்னாங்க. ஆனா யாருக்கு என்ன புரியலன்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல லைசன்ஸ் வாங்கணும்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் லைசன்ஸ் கட்டணும், வாங்கணும், 9,000 ரூபாய், 10,000 ரூபாய், 2 லட்சம் ரூபான்னு போட்டு வாங்கணும். இப்ப எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. போன வாரம் எங்க பசங்க என்ன தெரியுமா கத்துக்கிட்டானுங்க, மைக்ரோசாஃப்ட்ல எப்படி படிக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. பாருங்க, ஒரு கோவிட்ன்றது நம்ம எப்படி யோசிக்கணும்ன்றத பொறுத்து இருக்கு. ஸோ டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிராண்டிங் சொல்லவே தேவையில்லை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஒரே விஷயம் நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு, இப்ப பாருங்க, கடந்த 30 நாளா எனக்கு 1,000 ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு கிடைச்சிருக்காங்க. ஏன்னா நான் 30 நாளா இதே மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். இப்படியே ப்ரோக்ராம் பண்றதுனால எங்க வீட்டுல எல்லாம் கூட கேட்டாங்க, என்னங்க இப்படியே ப்ரோக்ராம் பண்றீங்க, உங்களுக்கு பைத்தியம் பிடிக்காதான்னு. எனக்கு இதுதானா பிராண்டிங், இப்ப செந்தில் அப்படின்றது உங்க பிரின்சிபல்னால இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப என்ன உங்களுக்கு எல்லாம் இப்ப செந்தில் யாருன்னு தெரியாது, இன்னைக்கு செந்தில் யாருன்னு தெரியுதுன்னா எப்படி தெரிஞ்சிருக்கு, இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான். அப்ப நீங்களும் நினைச்சீங்கன்னா பண்ணலாம். எனக்கு கோயம்புத்தூர்ல ஐ திங்க் அந்த பொண்ணு பேர் வந்து ஸ்ரீபிரியான்னு நினைக்கிறேன், அவனாசிலிங்கமோ ஜிஆர்ஜி காலேஜ்லயே படிச்சுட்டு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த பொண்ணு இப்ப 3 வருஷமா இதை செஞ்சுட்டு இருக்கா. அவ போய் ஒப்பனகரர் ஸ்ட்ரீட்ல போய் என்ன பண்ணான்னா, எல்லா கடைக்குள்ளயும் போய், அண்ணா நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரமோட் பண்றேன்னா, உங்க இதை பத்தி ஒரு வீடியோ போட்டு அதை பத்தி பேசுறேன்னா, இங்க இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்லி பண்ணாடா. இன்னைக்கு 3 வருஷத்துல இன்னைக்கு எந்த ஒரு லேடிஸ் எங்கனாச்சு ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்ல போய் எதனாச்சும் வாங்கணும்னா அந்த பொண்ணோட வீடியோவை பார்த்துட்டு தான் போய் வாங்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க சத்தியமங்கலத்துல எத்தனையோ ரிசோர்ஸ் இருக்கு, உங்க சத்தியமங்கலத்துல எவ்வளவோ விஷயங்கள் தெரியாம இருக்கு, அதெல்லாம் நீங்க பாசிட்டிவா எடுத்து போட்டு ஒரு சத்தியமங்கலத்துக்கு ஒரு பிராண்டிங் கிரியேட் பண்ணலாம். அது மூலமா உனக்கு ஒரு வீடியோ கிரியேட் ஆகும், அது மூலமா நீ என்ன பண்ணலாம், நாளைக்கு ஆன்லைன்ல சில விஷயத்த மூவ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங் ஆஃப் த கம்பெனின்னு சொல்றோம். நீ பிராண்டிங் ஆஃப் த கம்பெனியை தேவையில்லை, ஒன்ன நீ பிராண்ட் பண்ணிக்கும். இப்ப விகடன் குரூப்ல பாருங்க, இம்பர்ஃபெக்ட் ஷோன்னு சொல்லி ஒன்னு நடக்கும், சிபி சக்கரவர்த்தியும் சரணும் சேர்ந்து செய்வாங்க, சூப்பரான ப்ரோக்ராம். அது மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் வச்சிருக்காங்க, மதன் ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான், இவெல்லாம் யாருன்னே தெரியாது, ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த பிளாட்ஃபார்ம் சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. நானும் பாருங்க, ஃபர்ஸ்ட்லாம் டெக்னாலஜியில் அவ்வளவா நான் இருக்கவே மாட்டேன், பட் லாஸ்ட் 1-7 வருஷமா கொஞ்சம் டெக்னாலஜிக்குள்ள வந்து மைக்ரோசாஃப்ட் மூலமா எங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சு இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்.